நாளை நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாட்டுக்கு தற்போது பொதுமக்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் தொண்டர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மற்றும் காவல்துறையை சார்ந்த நபர்கள் மாத்திரமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்கள் பார்வையிட வேண்டும் என்று வந்து ஏமாந்து கொண்டு செல்லும் காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்களுடைய குடும்பங்களோடு வந்து இந்த மாநாடை பார்ப்பதற்காக பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே அனுமதி இல்லை என்று ஒரு சொன்ன காரணத்திற்காக பொதுமக்கள் ஒரு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஒருவேளை காலையில் பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் பொதுமக்கள் உற்சாகத்தோடு உள்ளே சென்று பார்க்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், நெய்வேலி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தெல்லாம் குடும்பங்களோடு குழந்தைகளை கூட்டிக்கொண்டு இந்த மாநாட்டிற்கு பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நாளை கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த பாண்டிச்சேரி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கே பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களோடு வந்த நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் கட்சி தொண்டர்களுக்கு கூட அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த காரணத்தினால் இங்கு உள்ள தாவேக்காவினுடைய தொண்டர்களுமே அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் ஓரளவுக்கு இந்த வெளியே நின்று பார்க்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கட் அவுட்டுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். ஜீ தமிழ் நியூஸ்க்காக செய்தியாளர் தமிழரசனுடன் ஒளிப்பதிவாளர் தருண்.